4 பாடம் தமிழ் பருவம் 3 பாட தலைப்பு பாட எண் 2 மாசில்லாத உலகம் படைப்போம் பயிற்சித்தாள் எண் 11 பக்கம் எண் 34 முதல் 37 முடிய பயிற்சித்தாள் 12 பக்கம் எண் 38 முதல் 42 முடிய பயிற்சித்தாள் எண் 13 பக்கம் எண் 43 முதல் 47 முடிய இப்பொழுது நாம் பயிற்சித்தாள் 11 மாசில்லாத உலகம் படைப்போம் பார்க்கலாமா. நாம இப்ப மாசு நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலம், நீர், காற்று எல்லாம் மாசுபடுகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, நீர் எப்படி மாசுபடுகிறது? நீர் ரசாயன கலப்பினால மாசுபடுகிறது. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருந்து ரசாயனம் கலந்த நீர் எல்லாம் ஆத்துல கலக்குது, அதனால நீர் வந்து மாசுபடுகிறது. சரி, அடுத்தது காற்று எப்படி மாசுபடுகிறது? பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருந்து வரக்கூடிய நஞ்சு கலந்த புகை, அப்புறம் வாகனங்கள்லாம் இருக்குங்களா, பேருந்து, ஆட்டோ, பஸ், ஆகாய விமானம், இந்த மாதிரி வாகனங்கள்ல இருந்து வெளிவர புகையெல்லாம் காத்துல கலந்து காற்று மாசுபடுகிறது. அடுத்தது நிலம் எப்படி மாசுபடுகிறது? ஆம், நெகிழி பைகள், அப்புறம் மின்னணு கழிவுகள் மூலமாக. மின்னணு கழிவுகள்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? மின் பொருட்களான தொலைபேசி, கைபேசி, தொலைக்காட்சி, கணினி, இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மின்னணு பொருட்கள் எல்லாம் நாம பயன்படுத்தி தூக்கி எறிகிறோம். அந்த தூக்கி எறிந்த மின் கழிவுகள் நம்முடைய நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குது. சரி, நாம அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆம், நாம மின்னணு பொருட்களை எல்லாம் தேவைக்கு பயன்படுத்த வேண்டும். அப்புறம் என்ன பண்ணலாம்? கண்ட இடத்துல எல்லாம் தூக்கி போடவே கூடாது. அடுத்தது மின்னணு பொருட்களை எல்லாம் நாம முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டும். சரி, இப்ப இந்த மாசில்லாத உலகம் பாட கருத்து எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. இப்ப பயிற்சித்தாள் இருக்கக்கூடிய அந்த வினாக்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாமா? இப்ப வினாக்கள் எல்லாமே நான் சொல்ல போறேன், நீங்க அதற்கு சரியாக விடையெல்லாம் குறிச்சு உங்களுடைய வகுப்பு ஆசிரியர் கிட்ட காமிச்சுக்கணும். சரி, இப்ப நான் முதல் வினாவை சொல்ல போறேன். வினா 1, மின்னணு கழிவுகள் என்பவை எவை? மின்னணு கழிவுகள் என்பவை எவை? கீழே பாருங்க, 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. ஆ, இலை, தழை மற்றும் காய்கறிகளின் கழிவுகள். அடுத்து 2 தெரிவு, ஆ, பயன்படுத்தப்பட்ட நெகிழி பைகள். அடுத்தது கணினி, அலைபேசி போன்றவற்றின் செயல்படாத பாகங்கள். கடைசியா என்ன தெரிவு கொடுத்திருக்காங்க? ரப்பர், சக்கரங்கள் போன்ற கழிவுகள். இந்த 4 தெரிவுகள்ல எது சரியான தெரிவு என்று சரியான விடையை நீங்க குறிச்சுக்கணும். சரி, இப்ப முதல் வினா முடிஞ்சிருச்சு. நாம இப்ப அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? அடுத்த வினா வினா எண் 2, படம் வெளிப்படுத்தும் கருத்தை தெரிவு செய்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய பை கொடுத்திருக்காங்க. அந்த பையில என்னென்ன இருக்குது? கணினி இருக்குது, அப்புறம் தொலைபேசி இருக்கு, சிபியூ இருக்கு, சார்ஜர், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப அதுக்கு கீழேயே 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. எது சரியான தெரிவுன்னு பாக்கலாமா? இப்ப நான் முதல் தெரிவை படிக்க போறேன். ஆ, மின்னணு கழிவுகளின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்து 2 தெரிவு, ஆ, மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய தேவையில்லை. அடுத்தது 3 தெரிவு, மின்னணு கழிவுகள் மட்கும் தன்மை உடையவை. அடுத்தது கடைசியா 4 தெரிவு, மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும். இங்கே 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க.
இந்த படம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்தை நீங்க கரெக்டா தெரிவு செஞ்சு குறிச்சுக்கணும். இப்ப நாம அடுத்து மூன்றாவது வினாவுக்கு செல்லலாமா? வினா எண் 3, மின்னணு கருவி அல்லாதது எது என்பதை குறியிட்டு காட்டுக. இங்க கீழே பாருங்க, 4 தெருக்கள் கொடுத்திருக்காங்க, 4 படங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 படத்துல மின்னணு கருவி அல்லாதது எது என்பதை நீங்க காட்டணும். இப்ப நான் ஒவ்வொரு படமா சொல்ல போறேன். என்ன படம் கொடுத்திருக்காங்க? ஆம், கணினி படம் கொடுத்திருக்காங்க. அடுத்து இரண்டாவது என்ன படம் கொடுத்திருக்காங்க? மிதிவண்டி படம் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்தது மூன்றாவது தெருவில் என்ன கொடுத்திருக்காங்க? கைபேசி படம் கொடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே கைபேசி நல்லா தெரியும். கைபேசி படம் தான் மூணாவதா கொடுத்திருக்காங்க. கடைசியா 4வதுல என்ன தெரிவு கொடுத்திருக்காங்க? தொலைக்காட்சி கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்ப இந்த 4 தெரிவுகள்ல எது மின்னணு கருவி இல்ல அப்படிங்கறத நீங்க குறியிட்டு காட்டணும். நீங்க இதெல்லாம் ரொம்ப அழகா குறியிட்டு காட்டிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்ப நான் அடுத்த வினாவிற்கு போறேன். அடுத்த வினா என்ன? பொருத்துக. இப்ப பொருத்துகல்ல இடது பக்கம் எல்லாம் இயற்கை வளங்கள் கொடுத்திருக்காங்க, வலது பக்கம் எல்லாம் அந்த இயற்கை வளங்கள் மாசுபடுவதற்கான காரணங்கள் கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு அழகா தெரிஞ்சிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? அழகா நீங்க பொருத்திடுவீங்க. சரி, இப்ப நான் என்னென்ன தெரிவுகள் கொடுத்திருக்காங்க நான் சொல்ல போறேன். இயற்கை வளங்கள்ல 3 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. நீர், நிலம், காற்று. இயற்கை வளங்கள் இடது பக்கத்துல கொடுத்திருக்காங்க. சரி, இதனுடைய மாசுபடக்கூடிய காரணங்கள் வலது பக்கம் கொடுத்திருக்காங்க. அது என்னென்னு பாக்கலாங்களா? 1, நஞ்சு கலந்த புகை. 2, ரசாயன கலப்பு. 3, நெகிழி பைகள். இப்ப நீங்க நீர் வந்து எதனால மாசுபடுது அது நல்லாவே தெரியும். அந்த நீர் அவருடைய மாசுபடக்கூடிய காரணத்தை நீங்க அழகா பொருத்திடணும். அடுத்தது நிலம். நிலம் வந்து எப்படி மாசுபடுது அப்படிங்கறத நீங்க சரியா பொருத்திடணும். 3வதாக காற்று. காற்று எப்படி மாசுபடுது அப்படிங்கறத நீங்க கரெக்டா பொருத்தம் பண்ணிடணும். சரி, இப்ப நாம அடுத்து 5வது வினாவிற்கு செல்லலாமா? வினா எண் 5, சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்குக. இப்ப கீழே ஒரு பெரிய கட்டம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நிறைய புதிய புதிய சொற்கள்லாம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன சொற்கள் பார்க்கலாமா? சூழல், கழிவு, மறு, சுற்று, மாசில்லாத, சுழற்சி, கேடு, மேலாண்மை, சீர், மாறுபட்ட, உலகம், சிந்தனை. இது மாதிரி நிறைய புதிய சொற்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த புதிய சொற்களை எல்லாம் நீங்க ஒன்னு சேர்ந்து புதிய புதிய சொற்கள்லாம் இப்ப உருவாக்க போறீங்க. நான் வந்து உதாரணத்துக்கு ஒன்னு சொல்ல போறேன், நல்லா கவனமா கவனிங்க. சுற்று அப்படிங்கிற சொல்ல எடுத்துட்டு சூழல் அப்படிங்கிற சொல்லியும் எடுத்து ரெண்டையும் சேர்த்து சுற்றுச்சூழல் நான் சொல்றேன். இது மாதிரி நீங்க நிறைய சொற்கள் எல்லாம் சேர்த்து உருவாக்கணும். சரி, அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? வினாயன் 6, படத்தை பயன்படுத்தி இரு பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டுபிடித்து நிரப்புக. 5க்கு பின் வருவது டேஷ், அங்கே ஓடுது பார் டேஷ். இப்ப இந்த 2க்கும் ஒரே விடை தான் வரும். பக்கத்துல இருக்கிற அந்த படத்தை பாருங்க, அந்த படத்துலதான் விடை இருக்கு, நீங்க சரியா எடுத்து எழுதிடணும். அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? இலக்கணத்தில் வருவது டேஷ், பசு நமக்கு தருவது டேஷ். இந்த 2க்குமே ஒரே விடை தான் வர வேண்டும். பக்கத்துல படம் கொடுத்திருக்காங்க, அந்த படத்துலதான் இதற்குரிய விடை இருக்கிறது. சரி, இப்ப நாம கடைசியா 7வது வினாவிற்கு செல்லலாம். கவிதைக்கு பொருத்தமான வாசகத்தை எழுதுக. இங்க பூமி உருண்ட ரொம்ப சோகமா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு பொருத்தமான வாசகம் கொடுத்திருக்காங்க.
பச்சை உடை அணிய மறந்த வயல், வெள்ளை சேலை கட்ட மறந்த அருவி, சிவப்பு பூக்கள் சூட மறந்த மரம், கார் மேகங்களை சுமக்க மறந்த வானம், இருந்தும் வண்ணங்களால் சூழப்பட்ட பூமி, நெகிழி பைகளால் டேஷ். இப்ப நீங்க இந்த கவிதைக்கு பொருத்தமா அந்த டேஷ்ல வந்து நீங்க எழுதணும். நான் வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், அது மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்ச வாசகத்தை நீங்க எழுதலாம். உதாரணமா நான் ஒன்னு சொல்ல போறேன். நெகிழிப்பை மண்ணை புண்ணாக்கும், துணிப்பை மண்ணை பொண்ணாக்கும். இது மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாசகத்தை எழுதணும். எழுதிருவீங்களா? சரி, இப்ப நாம பயிற்சித்தாள் 11 முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சித்தாள் 12 பார்க்க போறோம். பயிற்சித்தாள் 12 ஆனந்தம் விளையும் பூமியடி. சரி, இந்த ஆனந்தம் விளையும் பூமியடி எதை பத்தி தெரியுமா? கும்மி பாட்டு பத்தி. கும்மி பாட்டுங்கிறது நாட்டுப்புற கலைகளில் ஒன்று. கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தங்களுடைய மனசுல இருக்கிற எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாடலாவும் ஆடலாவும் வெளிப்படுத்துவாங்க. அந்த பாடல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு கும்மி பாட்டு பாட போறேன், என்னோட சேர்த்து நீங்களும் பாடுறீங்களா? கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நம் அறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்தே ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. இது வந்து ஒரு கும்மி பாடல். பாடல் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, இந்த பாடல் என்ன சொல்றாங்க? இந்த பாடல் வந்து நம்மளுடைய பூமி தாய பத்தி, நம்மளுடைய பாரதத்தை பத்தி புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. சரிங்களா, நம்மளுடைய பூமி வந்து எப்படி இருக்குதாமா? இங்க வந்து நிறைய அறிவியல் அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்மளுடைய பூமி மலையாய் உயர்ந்த ஒரு தேசம், பெரும் நிறைய வளங்கள் கொண்ட தேசம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல ஃபுல்லா நம்மளுடைய பூமி தாய பத்தி தான் பாடியிருக்கிறாங்க. சரி, இப்ப நான் இந்த பாடத்துல இருந்து 7 வினாக்கள் கொடுத்துருக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு வினாவா பார்க்கலாமா? இப்ப உங்களுடைய பயிற்சித்தால இருக்கக்கூடிய முதல் வினா, இந்தியா நமது தேசமடி. இப்பாடல் அடியில் இந்தியா என்பது எவ்வகை சொல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா என்பது எந்த மாதிரியான சொல் என்பது. சரி, இதுல இப்ப கீழே 4 தெருவுகள் கொடுத்துருக்காங்க. முதல் தெரிவு அ பெயர் சொல், இரண்டாவது தெரிவு ஆ வினை சொல், மூன்றாவது தெரிவு இ இடை சொல், நான்காவது தெரிவு இ குறி சொல். இப்ப இந்தியா நமது தேசமடி, இந்த பாடல்ல இந்தியா என்பது எந்த மாதிரியான சொல் என்பதை நீங்க என்ன பண்ணணும், சரியா குறிச்சு உங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட காமிக்கணும். சரி, இப்ப நாம அடுத்த வினாவிற்கு செல்லலாமா? இப்ப இந்த வினாவில பாருங்களேன், ஒரு பையன் ரொம்ப அழகா என்ன பண்றான், சந்தோஷமா மகிழ்ச்சியா அப்படியே ஓடுற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்களா? சரி, அந்த படத்துக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க? படம் உணர்த்தும் உணர்வின் வெளிப்பாடு என்ன? படம் உணர்த்தும் உணர்வின் வெளிப்பாடு டேஷ். இப்ப இந்த பையன் எப்படி இருக்கான்? அந்த உணர்வை நீங்க அந்த டேஷ்ல எழுதணும். நீங்க அழகா எழுதிடுவீங்க. சரி, இப்ப நாம மூன்றாவது வினாவிற்கு செல்லலாமா? இடது பக்கத்துல நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்துல நாட்டுப்புற கலைகளுடைய படங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க சரியா பொருத்தணும். இப்ப முதல் வினா நான் சொல்றேன். ஆ சிலம்பாட்டம். சிலம்பாட்டம் இந்த பக்கம் வரிசையா என்ன கொடுத்துருக்காங்க, 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 படத்துல எது சிலம்பாட்டம் அதை வந்து நம்ம பொருத்தணும். அடுத்தது ஆ தப்பாட்டம்.
தப்பாட்டம், அந்த தப்பாட்டத்துக்குரிய படம் வலது பக்கத்துல கொடுத்துருக்காங்க, அது எதுன்னு பார்த்து நீங்க சரியா பொருத்தணும். அடுத்தது ஈ, ஒயிலாட்டம். இந்த ஒயிலாட்டம் இதற்குரிய படமும் வலது பக்கத்துல கொடுத்துருக்காங்க, நீங்க சரியா பொருத்தணும். அடுத்தது ஈ, கோலாட்டம். இந்த கோலாட்டத்துக்குரிய படமும் வலது பக்கத்துல கொடுத்துருக்காங்க, நீங்க சரியா பொருத்தம் செய்யணும். அடுத்தது நான்காவது இடவிற்கு செல்லலாமா? குறிப்புகளை பயன்படுத்தி சொற்கோபுரத்தை நிறைவு செய்யுக. இப்ப இங்க சொல் கோபுரம் கொடுத்துருக்காங்க, மேல ஒரு கட்டம், அதுக்கு கீழே ரெண்டு கட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே மூணு கட்டம், கடைசியா நான்கு கட்டம். இப்ப இதுக்குரிய அந்த குறிப்புகள் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, இந்த குறிப்புகளை வச்சு சரியான விடையை அந்த கட்டத்துல நீங்க எழுதணும். இப்ப நான் முதல் குறிப்பு படிக்கவா? ஆ, பெண்கள் தலையில் சூடுவது. பெண்கள் தலையில என்ன சூடுவாங்க? அதுதான் முதல் விடை. இத வந்து நீங்க அந்த முதல் கட்டத்துல எழுதணும், சரிங்களா? சரி, அடுத்த குறிப்பு படிக்கிறேன். சூரிய குடும்பத்தில் மூன்றாவது கோள். இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அந்த மூன்றாவது கோளுடைய பேரை மேல இருக்கிற அந்த ரெண்டு கட்டத்துல நீங்க எழுதணும். சரி, இப்ப அடுத்தது மூன்றாவது குறிப்பு. பெண்கள் கைகளை தட்டி சுற்றி வந்து ஆடும் ஆட்டம். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். இதற்குரிய விடையை வந்து அந்த மூன்று கட்டத்துல நீங்க எழுதணும். கடைசியான குறிப்பு பாரதத்தின் மறுபெயர். பாரதத்தின் மறுபெயர் மேல இருக்கிற அந்த நான்கு கட்டத்துல நீங்க எழுதணும். அடுத்தது ஐந்தாவது வினா. படங்களை இணைத்து தொடர் உருவாக்குக. படங்களை இணைத்து தொடர் உருவாக்குக. இப்ப இங்க மூன்று படங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் படம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? முதல் படத்துல பெண்கள் எல்லாம் நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆமா தானே? முதல் படத்துல பெண்கள் நிக்கிறாங்க. அடுத்து இரண்டாவது படம் பாருங்க. இரண்டாவது படம் என்ன படம்? நம்மளுடைய இந்தியா, நம்மளுடைய பாரத தேசத்துடைய படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியா ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அது என்ன படம்? அது வந்து கண்கள் படம். இப்ப இந்த படங்களை எல்லாம் இணைச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தொடர் உருவாக்கணும். நீங்க மிகவும் அழகாக இதற்குரிய விடையை நீங்க எழுதிருவீங்க, சரிங்களா? இந்த மூன்று படத்திற்குரிய சொல்லை எல்லாம் எடுத்து நாம அழகா தொடர் உருவாக்கிடலாம், சரிங்களா? இப்ப நாம ஐந்து வினாக்கள் பார்த்துட்டோம். அடுத்தது நாம ஆறாவது வினாவுக்கு செல்லலாமா? வினா எண் ஆறு. ஆனந்தம் விளையும் பூமியடி பாடலில் உள்ள கருத்துக்களை சொந்த நடையில் இருவரி எழுதுக. இப்ப நான் அந்த கும்மி பாட்டு ஒண்ணு பாடனே இல்லையா, கும்மியடி பெண்ணை கும்மியடி. அந்த பாட்டுல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த கருத்துக்களை நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய சொந்த நடையில நீங்க எழுதுங்க, இருவரி நீங்க எழுதுனா போதும், சரிங்களா? இந்த பாடலியுடைய கருத்துக்களை நீங்க சொந்த நடையில இருவரி எழுதணும், சரிங்களா? சரி, இப்ப ஆறு வினாக்களை நம்ம வெற்றிகரமா பார்த்துட்டோம். அடுத்தது கடைசியா ஏழாவது வினாவிற்கு இப்ப செல்லலாம். ஏழாவது வினாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதுவும் ஒரு பாட்டு தான், பாடலாமா? வினாயன் ஏழு. கீழ்காணும் பாடலில் உனக்கு பிடித்த இரு வரிகளை எடுத்து எழுதுக, பாடலாமா? கும்மியடி பெண்ணை கும்மியடி வலை குலுங்க குலுங்க கும்மியடி, கும்மியடி பெண்ணை கும்மியடி வலை குலுங்க குலுங்க கும்மியடி, கொஞ்ச தமிழ் கூட வேல முகத்தனை கும்பிட்டு தொழுது கும்மியடி, கொஞ்ச தமிழ் கூட வேல முகத்தனை கும்பிட்டு தொழுது கும்மியடி, நாடு செழிக்கணும் வீடு செழிக்கணும் ஆடு மாடு கண்டு நின்று செழிக்கணும், நாடு செழிக்கணும் வீடு செழிக்கணும் ஆடு மாடு கண்டு நின்று செழிக்கணும், காடு செழிக்கணும் காணி செழிக்கணும் கூடுங்குருவியும் கூட செழிக்கணும், காடு செழிக்கணும் காணி செழிக்கணும் கூடுங்குருவியும் கூட செழிக்கணும். பாட்டு நல்லா இருக்கா?
இங்க எல்லாருமே வீட்டுல ஓய்வா இருக்கிற நேரத்துல எல்லாம் இந்த பாடலா பாடிக்கணும் சரிங்களா. இந்த பாட்டுல உங்களுக்கு பிடிச்சமான இரண்டு வரிகளை எடுத்து எழுதணும். சரி, இப்ப நாம பயிற்சித்தாள் 12 அதுல இருக்கக்கூடிய 7 வினாவை நம்ம பார்த்துட்டோம். இப்ப நாம அடுத்தது பயிற்சித்தாள் 13 பார்க்கலாமா. பயிற்சித்தாள் 13 கணினி உலகம், அதுல கடிதம் பகுதியை பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். கடிதம் பகுதி, கடிதம் என்றால் இருவகையான கடிதம் இருக்குது. ஒன்று அலுவலக கடிதம், ஒன்று அலுவலக கடிதம், இரண்டு உறவு முறை கடிதம். சரி, அலுவலக கடிதம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு நீங்க பள்ளிக்கு உங்களுக்கு விடுமுறை தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? விடுப்பு விண்ணப்பம் எழுதுவீங்க இல்லையா? அந்த விடுப்பு விண்ணப்பம் தான் அலுவலக கடிதம். நம்ம இப்ப வீட்டுக்கு வந்து கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல அப்படின்னா ஆபீஸ்ல போய் அப்பால எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுதான் அலுவலக கடிதம். சரி, இப்ப அலுவலக கடிதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது உறவு முறை கடிதம். உறவு முறை கடிதம்னா என்ன? உறவு முறை கடிதம்னா இப்ப நம்ம தாத்தா பாட்டிக்கு, சித்தப்பா சித்தி, அத்தை மாமா, நம்முடைய நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாம் நம்ம எழுதுற கடிதம் தான் என்னது? உறவு முறை கடிதம். சரி, இப்ப ஒரு உறவு முறை கடிதம் எப்படி எழுதும்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உறவு முறை கடிதம் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? அன்புள்ள அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு நம்ம எழுதணும். சரி, இப்ப அத்தைக்கு ஒரு கடிதம் எழுதலாமா? என்ன மாதிரி எழுதலாம்? நம்ம ஊர்ல இப்ப நூல் கண்காட்சி நடக்குது. புத்தக கண்காட்சிக்கு நம்ம என்ன பண்றோம்? அத்தையோட பையனும் பிள்ளையும் வர சொல்லி ஒரு கடிதம் எழுதலாமா? சரி, எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? அன்புள்ள, அன்புள்ள அத்தை. அப்புறம் என்ன எழுதணும்? நாங்கள் அனைவரும் நலம். என்ன எழுதலாம்? நாங்கள் அனைவரும் நலம். இப்ப நம்மளாம் நல்லா இருக்கோம் அவங்ககிட்ட கேட்டுட்டோம். அதே போல அத்தை வீட்டு எல்லாமே கேட்கணும் இல்லையா? அது போல உங்கள் அனைவரின் நலம் அறிய ஆவல். சரி, அடுத்து என்ன எழுத போறோம்? அடுத்த வாரம் எங்கள் ஊரில் புத்தக கண்காட்சி நடக்க இருக்குது. அடுத்த வாரம் எங்கள் ஊரில் புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. அதில் பல்வேறு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்படும். அதில் பல்வேறு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்படும். அந்த புத்தகங்களை எல்லாம், அந்த புத்தகத்தை எல்லாம் ஒரே நேரத்தில் நாம் கண்டு மகிழலாம். கண்காட்சியில் கலந்து கொள்ள அத்தையோட பசங்க பேர் என்ன? கதிர், கோமதி. இந்த மாதிரி உங்க அத்தையோட பசங்க பேர் எழுதிக்கலாம். கதிரையும் கோமதியையும் அனுப்பினால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து புத்தகத்தை பார்த்து மகிழ்வோம். பல புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுவோம். எனவே கதிரையும் கோமதியையும் அனுப்பி வைக்குமாறு தங்களை தாழ்மையுடன் வேண்டுகின்றேன். தங்கள் அன்புள்ள, கீழே உங்க பேர் எழுதணும். கீழே நம்முடைய பேர் எழுதி முடிச்சிடணும். சரி, இப்ப நம்ம எல்லாம் கடிதம் எழுதிட்டோம். கடிதம் எழுதிட்டு நம்ம அத்தை வீட்டுக்கு அனுப்பணும் இல்லைங்களா? அப்ப அவங்களுடைய முகவரி எழுதணும். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பெயர் எழுதிக்கணும். அடுத்தது அடுத்த கோட்டுல அவங்க வீட்டுடைய கதவி எண் எழுதிக்கணும். கதவி எண்ணுக்கு அப்புறம் தெருவின் பெயர். அடுத்தது மூன்றாவது கோட்டுல ஊரின் பெயர், ஊரோட பேரு. அடுத்தது அவங்க எந்த மாவட்டத்துல இருக்கிறாங்களோ அந்த மாவட்டத்தின் பேரை நம்ம குறிச்சுக்கணும். சரி, தமிழ்நாட்டுக்கு வெளியில வேற மாநிலத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கடைசியா அவங்களுடைய மாநிலத்தின் பேரு குறிச்சுக்கணும். மறக்காம நம்ம என்ன பண்ணணும்? அஞ்சல் குறியீட்டு எண் எழுதணும். சரிங்களா, அஞ்சல் குறியீட்டு எண் அத்தை வீட்டுல என்னன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கேட்டுட்டு நம்ம இங்க எழுதிக்கலாம். சரி, இப்ப பெரு முகவரி நம்ம எழுதிட்டோம். அடுத்தது கீழே மறக்காம அனுப்புனர் முகவரி எழுதணும். யார் அனுப்புறது? நம்ம தான் அனுப்புறோம். அதனால அனுப்புனர் முகவரியில நம்மளுடைய பேரையும் நம்மளுடைய ஊரையும் நம்ம ஊருடைய அஞ்சல் குறியீட்டு எண்ணையும் மறக்காம எழுதி அனுப்பணும். சரி, உங்க எல்லாருக்குமே இப்ப கடிதம்னா ரொம்ப தெளிவா அழகா எழுத கத்துக்கிட்டீங்க. இப்ப நம்ம பயிற்சித்தாள்ல இருக்கிற வினாக்களுக்கு எல்லாம் விடையளிக்கலாமா? வினா எண் 1, பின்வரும் கடிதம் எவ்வகையை சார்ந்தது? இப்ப உங்க பயிற்சித்தாள்ல ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க.
சரிங்களா? அந்த கடிதம் அலுவலக கடிதமா உறவு முறை கடிதமா இப்ப நீங்க சொல்லணும். அந்த கடிதம் என்ன இருக்குன்னு பாருங்க, அன்புள்ள அத்தை. அப்ப அன்புள்ள அத்தையினாலே அலுவலக கடிதமா வரும், உறவு முறை கடிதம் வருமா? அதை நீங்க நல்லா தெளிவா யோசனை பண்ணிக்கிட்டு எது வருமோ அதுக்கு சரியா நீங்க குறியிடணும், சரிங்களா? அடுத்தது விநாயகன் இரண்டுக்கு போலாமா? இந்த விநாயகன் இரண்டுல ஒரு படம் கொடுத்துருக்காங்க, வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி போட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு கீழே இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ஆ, படத்தில் உள்ள அட்டையின் பெயர் என்ன? படத்தில் உள்ள அட்டையின் பெயர் என்ன? இது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்தது ஆ, உன் ஊரின் அஞ்சல் குறியீட்டு எண் என்ன? இப்ப ஒவ்வொரு ஊருக்குமே அஞ்சல் குறியீட்டு எண் இருக்கும். உங்களுடைய ஊர்ல அஞ்சல் குறியீட்டு எண் என்ன அப்படின்னு நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அங்க நீங்க எழுதணும். எழுதுவீங்களா? சரி, இப்ப நாம அடுத்து மூன்றாவது வினாவிற்கு செல்லலாம். இந்த மூன்றாவது வினா உங்க எல்லோருக்குமே மிகவும் பிடிக்கும். ஏன்னா இது ஒரு பாடல். பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இப்ப நாம பாடலாமா? எழுதி பழகுவோம், கடிதம் எழுதி பழகுவோம். எழுதி பழகுவோம், கடிதம் எழுதி பழகுவோம். முகவரியை சரியாக எழுதி அனுப்புவோம். முகவரியை சரியாக எழுதி அனுப்புவோம். விவரங்களை தெளிவாக விளக்கி எழுதுவோம். விவரங்களை தெளிவாக விளக்கி எழுதுவோம். எழுதுபவர் பெயரை முடிவில் எழுதுவோம். எழுதுபவர் பெயரை முடிவில் எழுதுவோம். கடிதங்களில் இருவகை உண்டு நாமும் அறிவோம். கடிதங்களில் இருவகை உண்டு நாமும் அறிவோம். பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பாடல் எதை பத்தினது? கடிதம் பத்தியது. சரி, இப்ப இந்த பாடலுக்கு கீழே இரண்டு வினாக்கள் கொடுத்திருக்காங்க. வினா ஆ, கடிதம் சென்று சேர எது சரியாக இருக்க வேண்டும்? நம்ம கடிதம் எழுதியாச்சு, அது சரியா போய் சேரணும்னா எது சரியாக இருக்கணும்? அதற்குரிய விடைய நீங்க இதில் எழுதணும். அடுத்தது விநாயகர் நான்கு, உனது முகவரியை எழுதுக. இப்ப இங்க உங்களுடைய முகவரியை நீங்க எழுதிடணும். அடுத்தது விநாயகர் ஐந்து, புதிருக்கு விடை எழுதுக. நான் சிவப்பு நிறத்தில் இருப்பேன், வயிற்றில் பூட்டு இருக்கும், தலையில் வாய் இருக்கும், நான் யார்? இது நீங்க அழகா எழுதிருந்தீங்க. சரி, ஆறாவது வினாவிற்கு சொல்லலாமா? உனக்கு விடுப்பு வேண்டும் எனில் யாருக்கு கடிதம் எழுதுவாய்? இதுவும் நீங்க சரியா எழுதிருவீங்க. அடுத்து கடைசியா ஏழாவது வினா, விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி கடிதத்தை முழுமையாக்குக. விநாயகன் ஏழு, விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி கடிதத்தை முழுமையாக்குக. உங்களுக்கு ஏற்கனவே கடிதம் எழுத தெரியும், அதனால இந்த கடிதத்தை மிகவும் அழகாக எழுதிருவீங்க. இந்த பயிற்சித்தாள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட நீங்க காமிங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.